Hi friends, welcome to Vaithya Samayal. இன்னைக்கு நம்ம வெட்டி சமையல்ல பார்க்க போற டிஷ் பொட்டேட்டோ பிரெட் பால்ஸ். வாங்க சமைக்கலாம். Friends, இங்க பாருங்கனா ஒரு pan வெச்சிருக்கேன். இதல நம்ம 2 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணிக்கலாம். Friends, இப்ப நம்ம oil நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி வெச்சிருக்கேன். வேக வெச்சி இப்போ இதல ஆட் பண்ணிரலாம். இதுக்குடியே நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். இதையும் வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குடியே நான் 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட்டு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே பாயில் பண்ணது தான், அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் இதை வேக வைக்க தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஆயிலில் வந்து இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து பொட்டேட்டோ அந்த இது வந்து நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 6 லேயர்ஸ் வந்து பிரெட் வந்து சைடில் இருக்கு தான் இந்த ப்ரௌன் கலர்லாம் நான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து ஒரு பவுலில் வாட்டர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரெட் பால்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போது இந்த வாட்டர் தண்ணியில் இதை லைட்டாக இப்படி நம்ம இது பண்ணி இந்த வாட்டரை எடுத்துடலாம். இப்போது நம்ம இதில் வந்து இந்த இதை வச்சுக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் பிரெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சும்மா ஒரு ரவுண்ட் பண்ணால் போதும். இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸும் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நான் ஒரு 6 பிரெட் ஸ்லேஸையும் நான் நல்லா இந்த மாதிரி பாலாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த சைட் டீப் ஃப்ரைக்காக ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க பொரிக்கும் போது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பேன் வந்து சின்னதாக இருக்கிறதால ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் கிட்ஸுக்கு. நம்மளுக்கு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்தவுடனே நல்லா எடுத்துடலாம். கண்டிப்பாக இதில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பொட்டேட்டோவில் வந்து நிறைய நம்மளுக்கு குட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அதுக்காக குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. நம்மளுக்கு இதுவோ ஒரு 15 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான், நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறது எல்லாமே தான். கடிதின் கெஸ்ட் வந்தால் கூட நம்மளுக்கு ரொம்ப ஈஸி இதை பண்ணதுக்கு. இப்ப
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா நமக்கு இந்த பால் வந்து நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. நமக்கு உள்ள வெச்ச ஸ்டஃபிங்கோ எதுமே நமக்கு வெளியில வரல. இப்போ நம்ம ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னியோட ரெசிபி பொட்டேட்டோ பிரெட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்ல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண என்னோட லேட்டஸ்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை.